நீர் அடிப்படை தேவைகளில் ஒன்று. எனினும் நீரின்றி பல கிராமங்கள் தொடர்ந்தும் அலர்பட்டு வருகின்றன. மலையகத்தின் இயற்கை எழில் கொஞ்சம் பதுளை கோணக்கலர் ரேந்து புல கிராமமே இது. மலையகத்துக்கே உரிய இயற்கை வளம் 40 குடும்பங்கள் வசிக்கும் ரேந்து புல கிராமத்தில் கொட்டி கிடக்கின்ற போதிலும் அன்றாடம் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் இக்கிராம மக்கள் அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள். கோணக்கலம் மலைப்பகுதியில் உள்ள நீரூற்றொன்றில் ஊற்றெடுக்கும் நீரையே இந்த மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்துகின்றனர். இதே ஊற்றில் தான் தண்ணியை பிடிச்சிட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு உடுப்பு துவைக்கணும். ஓட்டுக்காக ஓட்டு வந்து வாங்குவாங்க. எந்த கதையும் பேச்சு ஒண்ணுமில்ல. ஓட்டு முடிகிற வாங்குற சோழி மட்டும்தான் அவங்களுக்கு. எனினும் நகர்ப்புற மக்கள் வாகனங்களின் மூலம் இந்த நீரை கொண்டு செல்வதனால் ரேந்து புல கிராம மக்கள் குடிப்பதற்கு நீரின்றி அல்லலுறுகின்றார்கள். 20-30 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த தண்ணியெல்லாம் எங்கள் டீசனுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அதை அந்த மத்திய ஒரு சிலவங்க வசதி உள்ளவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வசதி இல்லாத எங்களோட எஸ்டேட்டில் உள்ள ஒரு 40 குடும்பம் வந்து இந்த தண்ணிக்கு சரியான அவஸ்தப்படுது. மழைக்காலங்களில் ஊற்று நீருடன் மழை நீர் கலப்பதனால் தோற்றா நோய்களுக்கு ஆளாக வேண்டிய துர்பாக்கிய நிலையை எதிர்கொள்ளுவதாகவும் ரேந்து புல கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். கலங்க தண்ணின்னு பாக்குறதுல இதைத்தான் குடிக்கிறோம். பிள்ளைகளும் இதைத்தான் குடிக்குது. மாசத்துல 2 தடவை நாங்க மருந்து எடுக்க போறோம். உடுப்பு கழுவுறது, குடிக்க பயன்படுத்துறது எல்லாமே இந்த நீர் தான். மழை வந்தா அதை விட ரொம்பவே கஷ்டம் எங்களுக்கு. தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தோட்ட முகாமைத்துவமும் அரசியல்வாதிகளும் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதே பதுளை கோணக்கல ரேந்து புல கிராம மக்களின் அங்கலாய்ப்பு. ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவை நீர். அந்த நீரிலையில் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும் என்பது திண்ணம். அண்மையில் நிறைவுற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பசறை தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பல புதிய முகங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த புதிய முகங்களை மக்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் பொருட்டே தெரிவு செய்திருக்கின்றார்கள்.